மண்ணில் வாழ்வது மனிதருக்கு போராட்டம் தானே மண்ணில் வாழ்வது என்பது எளிதான காரியம் அல்ல ஒரு போராட்டம் என்பதை இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு மிக அழகாக யோபு சொல்லுகின்றார் இறைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே துன்பமில்லாத மனிதன் யார் என்று கேட்டால் துன்பத்தை அனுபவிக்காதவர் யாரேனும் உண்டா என்று கேட்டால் இல்லை என்ற பதில்தான் வரும் ஏதோ ஒரு சூழ்நிலையிலே ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்விலே துன்பத்தை அனுபவித்திருக்கின்றான் அல்லது துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றான் இந்த துன்பம் என்பது வந்து கொண்டுதான் இருக்கும் மனிதனுடைய வாழ்க்கை இந்த மண்ணிலே போராட்டம் நிறைந்ததாக இருந்து கொண்டிருக்கும் என்பதை மிக தெளிவாக சொல்லுகின்றார் சில உருவகங்கள் வழியாகவும் சொல்லுகின்றார் ஒரு தினசரி கூலியால் எவ்வாறு வேலைக்காக காத்து கொண்டிருக்கின்றானோ அது போன்று ஒரு அடிமை நாள் முழுவதும் வெயிலிலே வேலை செய்து கொண்டிருக்கின்றவன் எப்பொழுது ஒரு அம் நிழலிலே சென்று அமர முடியும் என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றானோ அல்லது நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு அன்றைய மாலை வேளையிலே தன்னுடைய எஜமான் தனக்கு உரிய சம்பளத்தை கொடுப்பாரா இல்லையா என்று ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பானோ அதுபோன்று மனிதனுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்ததாக இருந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லுகின்றார் யோசிச்சு பாருங்கள் மாதம் மாதம் சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த ரெண்டாம் தேதி தேதி ஆயிடுச்சுன்னா ஒரு நூறு தடவைனாச்சும் மெசேஜ் செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க பேங்க்கில் காசு வந்துருச்சா இல்லையான்னு வரலன்னா டென்ஷன் அதிகமாகிட்டே இருக்கும் என்னடா இன்னும் வரலை இன்னும் வரலன்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நிறைய பேர் வந்து நிற்பாங்க இஎம்ஐ கட்டணம் அது இதுன்னு ஏகப்பட்டது இருக்கும் மாதம் மாதம் சம்பளம் வாங்குகின்றவர்களுக்கு இந்த நிலைமை என்றால் தினசரி கூலி ஆட்கள் இன்னைக்கு காசு வாங்கிட்டு போனாதான் ஈவினிங் வந்து ஏதாவது செய்ய முடியும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்கு இன்னும் எந்த அளவுக்கு ஒரு கடினமான வாழ்க்கையாக இருக்கும் என்று யோசித்துப் பாருங்கள் மனிதர்களுடைய வாழ்க்கை எப்பொழுதும் போராட்டம் நிறைந்ததாக இருந்து தான் இருக்கும் துன்பங்கள் வந்து தான் இருக்கும் துயரங்கள் வந்து தான் இருக்கும் அதில் எந்த மாற்றமும் இருக்க போவது கிடையாது இந்த யோபு இவ்வாறு சொல்வதற்கு முன்பாக அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் பல நேரத்திலே நாம் நினைப்போம் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் என் வாழ்க்கையிலே துன்பம் வந்து கொண்டிருக்கின்றது என்றெல்லாம் நாம் நினைப்போம் இந்த யோபு யார் என்பது இந்த யோபு புத்தகத்தினுடைய முதல் பகுதியிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவர் வாழ்ந்த இடத்திலே ஒரு மிக பெரிய செல்வந்தர் அவரை விட செல்வந்தர் யாரும் கிடையாது மிக பெரிய செல்வந்தர் தனக்கென்று எல்லா செல்வங்களையும் வைத்திருந்தார் ஒரு நீதிமானாக இருந்தார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது பிறகு இவ்வாறு செல்வ செழிப்பிலே இருந்த அந்த மனிதர் தன்னுடைய செல்வங்கள் அனைத்தையும் இழந்து விடுகின்றார் தன்னுடைய பிள்ளைகளையும் இழந்து விடுகின்றார் சொத்து எல்லாம் இழந்து ஒரு ஏழையாக மாறிவிடுகின்றார் ஏழையாக மாறியது மட்டுமல்லாமல் மனிதர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய செல்வம் நல்ல உடல் நலம் அந்த உடல் நலத்தையும் இழந்து தொழுநோயால் பாதிக்கப்படுகின்றார் மிகப்பெரிய செல்வந்தனாக இருந்தவர் ஏழையாக மாறுகின்றார் நல்ல உடல் நலத்தோடு இருந்தவர் நோயாளியாக மாறுகின்றார் குப்பை மேட்டிலே கிடக்கின்றார் மாளிகையில் இருந்தவர் குப்பைமேட்டிலே கிடக்கின்றார் குப்பை மேட்டில் இருந்து கொண்டு இந்த வாக்கியங்களை சொல்லுகின்றார் மனிதனுடைய வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது என்று அழுது புலம்புகின்றார் ஆனால் நாம் ஏன் இன்றும் இந்த யோபுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் இந்த சூழ்நிலையில் கூட அவர் கடவுளை ஒருபோதும் புறக்கணிக்கவில்லை கடவுள் அனைத்தையும் கொடுத்தார் கடவுள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டார் என்று கடவுள் மீது நம்பிக்கை வைத்து கடவுள் கீழ் தன்னுடைய எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட்டு கடவுளை சார்ந்து எனவே கடவுள் என்ன செய்கின்றார் அவருக்கு அனைத்தையும் மீண்டும் கொடுக்கின்றார் அவர் செல்வங்களை பல மடங்காக அவர் வைத்திருந்ததற்கு மேலாக பல மடங்காக அந்த செல்வங்களை திருப்பி கொடுத்து விடுகின்றார் கடவுள் அதுதான் இறைவன் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் மனிதன் கடவுளை சார்ந்து இருக்கின்றான் என்றால் துன்ப வேலையிலே கடவுளோடு இருக்கின்றான் என்றால் அவன் நிச்சயமாக ஆசிர்வதிக்கப்படுவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துமதி நற்செய்தி வாசகத்திலே மிக அழகான எடுத்துக்காட்டுகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இங்கே யோபு சொல்லுகின்றார் மனிதன் வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது துன்பம் நிறைந்தது ஆண்டவர் இயேசு சொல்லுகின்றார் போராட்டம் நிறைந்ததுதான் துன்பம் நிறைந்ததுதான் ஆனால் எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுகின்றார் மத்தேயு நற்செய்தி பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வாசனத்திலே சொல்லுகின்றார் சுமை சுமர்ந்து சுவர்ந்து இருப்போரை எல்லோரும் என்னிடம் மாறுங்கள் நான் உங்களுக்கு இளை பாருதல் தருகிறேன் என்று சொல்லுகின்றார் ஆக வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன் உங்களுக்கு தேவையான அனைத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்றார் நற்செய்தி வாசகம் பேதிரனுடைய மாமியார் காய்ச்சலால் கிடக்கின்றார் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்ற அவரை தொட்டு தூக்குகின்றார் அந்த காய்ச்சல் அவரை விட்டு செல்லுகின்றது உடல்நலம் குன்றியவர்கள் எத்தனையோ பேர் ஆண்டு வந்து கொண்டே இருக்கின்றார்கள் நாள் முழுவதும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் அனைவருக்கும் அவர் சுகத்தை அளிக்கின்றார் நன்மையை செய்கின்றார் எல்லா வரங்களையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நான் எல்லா ஊர்களுக்கும் செல்ல வேண்டும் எல்லா ஊர்களுக்கும் சென்று எல்லா மக்களுக்கும் அவள் துன்பங்களை போக்குகின்ற அந்த நற்செய்தியை நான் அறிவிக்க வேண்டும் நற்பணியை செய்ய வேண்டும் என்று அவர் சுற்றுகின்றார் அதுதான் கடவுள் திருப்பாடல் ஆசிரியர் அழகாக சொல்லுகின்றார் ஐம்பதாவது திருப்பாடல் பதினைந்தாவது வசனத்திலே சொல்கின்றார் உங்களுடைய துன்ப வேலையிலே என்னை நோக்கி நீங்கள் கூக்குரலிடுங்கள் நான் உங்களுக்கு செவி சாய்ப்பேன் என்று சொல்லுகின்றார் கடவுள் துன்ப நேரத்திலே என்னை நோக்கி நீங்கள் அழையுங்கள் நான் உங்களுக்கு செவி கொடுக்கிறேன் நான் உங்களை பார்த்து கொள்கிறேன் என்று கடவுள் சொல்லுகின்றார் நம் வாழ்க்கையில் துன்பம் வரும் துயரம் வரும் துயரம் இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆனால் கடவுள் நம்மை காத்து கொண்டே இருக்கின்றார் அந்த துன்பம் வருகின்ற பொழுது நாம் கடவுள்தே வருகின்றோம் என்றால் அனைத்தும் சரியாகிவிடும் தொடக்க நூலிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு யாக்கோபினுடைய புதல்வர்களுள் ஒருவர் யோசிப்பு அவருடைய வாழ்க்கை நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் யாக்கோபினுடைய புதல்வர்கள் ஒருவர் யோசேப்பு இந்த யாக்கோபு இந்த யோசைப்பின் மீது அதிக அளவிலே அன்பு வைத்திருக்கின்றார் அதற்கான காரணம் அவர் அவருடைய முதுமையான வயதிலே இந்த மகனை பெற்றெடுத்த காரணத்தினால் அதிக அன்பு வைத்திருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் அவர் ஒரு நல்ல மனிதராக இருந்து கொண்டிருக்கின்றார் அதில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது யோசிப்பிற்கு பதினேழு வயது இருந்தபொழுது தனது சகோதரர்கள் எல்லாம் ஏராளமான தீய செயல்களை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர் அதிலே ஈடுபடவில்லை அவர்கள் தீய செயல்கள் செய்து கொண்டிருந்தாலும் இவர் அதிலே சேர்ந்து கொள்ளவில்லை தன்னுடைய தந்தை இடத்திலே சென்று சொல்லுகின்றார் என் தன்னுடைய சகோதரர்கள் தீய செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் என்பதையெல்லாம் சொல்லுகின்றார் ஒரு நல்ல மனிதனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் ஒரு பதினேழு வயது இளைஞன் இதனால என்ன நடக்குதுன்னா இந்த யோசிப்பினுடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொள்கிறார்கள் நிறைய பொறாமை இந்த பொறாமைன்றதை வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு குடும்பத்தில் பொறாமப்படுறது யாருன்னு பார்த்தா சகோதரர் சகோதரிகள் தான் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி அக்கா அவங்க தான் வேற யாரும் கிடையாது அவங்க தான் பொறாமப்படுவாங்க அவர்களை விட நீங்கள் கொஞ்சம் ஒருபடி மேலே போயிட்டீங்க அப்படின்னா உடனே அவங்களால் தாங்கிக்க முடியாது இந்த பொறாமை என்பது இப்போ தொடங்கினது கிடையாது அவனுடைய பிள்ளைகள் காயின் ஆபேல் அவர்களுக்குள் தொடங்கிய பொறாமை கடைசி வரைக்கும் வந்துட்டு தான் இருக்கு போயிட்டு தான் இருக்கு இந்த பொறாமை அதே போன்று இந்த பொறாமையினால் இவர்கள் யோசேப்பை வெறுக்கிறார்கள் ஒரு நாள் யாக்கோப் என்ன செல்கின்றார் யோசேப்பை அழைத்து உன்னுடைய சகோதரர்கள் ஆடுமைக்கு சென்றிருக்கின்றார்கள் வெகு காலமாகிவிட்டது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை நீ விசாரிச்சு வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் உடனே யோசிப்பும் நான் போயிட்டு வரப்பான்னு சொல்லிட்டு கிளம்புறார் போயிட்டு தன்னுடைய தந்தை யாக்கோபி சொன்ன இடத்துல போய் தேடுறாரு அங்கே காணாம் இருந்தாலும் சுற்றி தேடிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ ஒரு மனிதனை பார்க்கின்ற அந்த மனிதன் கேட்குறாரு யோசிப்பை பார்த்து யாரை தேடிட்டு இருக்கிறேன்னு யோசிப்பு சொல்கிறார் என்னுடைய சகோதரர்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அப்படின்னு உடனே அந்த மனிதர் சொல்கிறார் உடைய சகோதரர்கள் வேறு இடத்துக்கு போயிட்டாங்கன்னு அந்த இடத்த சொல்கிறாரு உடனே யோசிப்பு என்ன பண்ணுறாரு தன்னுடைய சகோதரர்களை தேடி அந்த இடத்துக்கு போகிறார் அந்த இடத்துக்கு போகிறாரு வெகு தொலைவிலே யோசிப்பு தன்னுடைய சகோதரர்களை காண்கின்றார் பார்த்ததும் சந்தோஷத்தில் போறார் இவரை அவருடைய சகோதரர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் அங்கே சதி திட்டம் தீட்டுகிறார்கள் இதோ யோசிப்பு வருகின்றான் இவனை நாம் கொன்று போட வேண்டும் யோசிச்சு பாருங்க சகோதரர்களை தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சு பார்க்க போறார் சந்தோஷத்துல அங்க அவங்க என்ன பிளான் பண்றாங்க தன்னுடைய சகோதரனை கொலை செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்கள் பிறகு அதிலே ரூபன் என்ன சொல்றாரு நம்ம எதுக்கு அவரை கொலை பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இந்த பாலைவனத்தில் இருக்கிற பாழ்கிணத்தில் தூக்கி போட்டலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சதி திட்டம் தீட்டுகிறார்கள் இதுதான் வாழ்க்கை நீங்கள் எவ்வளோ தான் நல்லது செஞ்சாலும் உங்கள் குடும்பத்தில் சகோதர சகோதரிகளுக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அல்லது உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு எவ்வளோ தான் நன்மை செஞ்சாலும் அவர்களும் திரும்ப அந்த நன்மை எதிர்பார்ப்பது என்பது ஒரு கேள்விக்குறிதான் இவர் போன உடனே அவரை அவருடைய ஆடைகள் அனைத்தையும் விட்டு அவரை இந்த பாழ்கிணற்றிலே தூக்கி போட்டு விடுகிறார்கள் அதன் பிறகு எகிப்து நாட்டிற்கு வாணிபம் செய்வதற்காக இந்த குழுவினர் செல்கிறார்கள் செல்கின்ற பொழுது அவரை அவர் யோசேப்பை அவர்களிடத்திலே விற்றுவிடுகிறார்கள் விற்ற பிறகு இவர் எகிப்து நாட்டிற்கு அடிமையாக எடுத்து செல்லப்படுகின்றார் எகிப்து நாட்டில் அடிமையாக இருக்கின்ற பொழுது பார்வோன் மன்னனுடைய ஆளுநன் படைத்தலைவன் போர்த்திபார் என்கின்ற அந்த படைத்தலைவன் இந்த யோசேப்பை காசு கொடுத்து வாங்குகிறார் வாங்கிட்டு அவருடைய வீட்டில் கொண்டு போய் வேலையாக வேலையாளாக நியமிக்கின்றார் அப்ப அந்த முப்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் ஒரு அழகான வார்த்தை ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது கடவுள் யோசேப்போடு இருந்து கொண்டிருந்தார் யோசிச்சு பாருங்க அவ்வளவு துன்பங்களை அவர் அனுபவித்துக் கொண்டு வருகின்றார் அடிமையாக விற்கப்படுகின்றார் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம் கடவுள் யோசேப்போடு இருந்து கொண்டிருக்கிறார் என்று அதன் பிறகு அந்த இடத்திலே அவர் செய்கின்ற எல்லா வேலைகளிலும் வெற்றி பெற்றுக் கொண்டே இருக்கின்றார் யோசிப்பு இந்த யோசேப்பின் மீது தவறான கண்ணோட்டத்தோடு பார்க்கின்றார் தவறு செய்ய முற்படுகின்றார் பல நேரங்களிலே பல வேலைகளிலே அவரை தவறு செய்ய தூண்டுகிறார் ஆனால் இவர் ஒருபோதும் இணங்கவில்லை நினைக்கலாம் ரொம்ப பெரிய வயசு அப்படிலாம் கிடையாது பதினேழு வயசை தாண்டி வந்தார் ஒரு பதினெட்டு இருபது தான் இருக்கும் அங்கே அவர் நான் எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று தன்னுடைய தலைவனுக்கு உண்மையாக இருப்பேன் கடவுளுக்கு உண்மையாக இருப்பேன் என்று அவர் எந்த தவறும் செய்யாமல் தன்னுடைய வாழ்க்கையை அங்கே நகர்த்தி கொண்டிருக்கின்றார் ஒரு கட்டத்தில் இந்த போர்த்துபாலனுடைய மனைவி யோசேப்பின் மீது தவறான பழியை சுமத்தி தன்னுடைய கணவரிடத்திலே சொல்லிவிடுகின்றார் தன்னுடைய கணவர் யோசேப்பை பிடித்து சிறையில் அடைக்கின்றார் சிறையில் அடைக்கிறார் இருபத்தி ஒன்றாவது வசனம் சிறையில் அடைச்ச பிறகு வருகின்ற வசனம் கடவுள் யோசைப்போடு இருந்து கொண்டிருக்கிறார் யோசிச்சு பாருங்க அடிமையாக விற்கப்பட்டார் கடவுள் யோசிப்போடு இருக்கின்றார் பிறகு நல்ல வேலைகளை மட்டும் செய்து கொண்டிருக்கின்றார் தவறே செய்யவில்லை மறுபடியும் சிறையில் அடைக்கப்படுகிறார் அங்கேயும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற வசனம் கடவுள் யோசைப்போடு இருந்து கொண்டிருக்கின்றார் பிறகு சிறையில் இருக்கின்ற பொழுது அந்த சிறை மெய்க்காப்பாலனுடைய அவனிடத்திலே நிறைய உதவிகளை பெறுகிறார் யோசிப்பு அப்பொழுதும் கொடுக்கப்பட்டிருக்கின்ற இருபத்தி மூன்றாவது வசனம் கடவுள் யோசிப்போடு இருக்கின்றார் என்று இதுதான் அதன் பிறகு என்ன நடக்கின்றது என்பதுதான் மிக முக்கியமானது இந்த பார்வோன் மன்னன் கனவு ஒன்று காண்டுகின்றான் அந்த கனவுக்கான பதிலை நாடு முழுவதும் தேடுகின்றான் யாராலும் விளக்கம் சொல்ல முடியவில்லை உடனே இந்த யோசிப்பை விளக்கம் சொல்லுகின்றார் விளக்கம் சொன்ன உடனேயே யோசிப்பை பார்த்து நாற்பத்தி ஒன்றாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்வோன் மன்னன் சொல்லுகின்றான் தன்னுடைய அமைச்சர்கள் எல்லாரையும் பார்த்து சொல்றான் இவரை போன்ற இறையாவி பெற்றிருக்கின்ற வேறொரு மனிதரை பார்க்க முடியுமா என்று கேட்கின்றார் இவரைப் போன்று இறையாவி பெற்றிருக்கின்ற ஒரு மனிதரை பார்க்க முடியுமா என்று கேட்டுவிட்டு இதோ நான் உன்னை என்னுடைய நாட்டினுடைய ஆளுநனாக நான் நியமிக்கின்றேன் நான் பெயரளவில் அரசனாக இருக்கின்றேன் ஆனால் உண்மையிலே நீ அரசனாக இருந்து என் நாடு முழுவதையும் பார்த்து கொள் என்று அரச பதவி அளவிற்கு உயர்ந்த பதவியை கொடுக்கின்றார் நான் பெயரளவில் அரசன் ஆனால் நீதான் அரசன் நீ சொல்வதை என் நாட்டு மக்கள் அனைவரும் கட்டுப்படுவார்கள் என்று அரசானத்தளவிற்கு அவரை உயர்த்துகின்றார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே அதுதான் கடவுள் கடவுள் மனிதனை எந்த அளவிற்கு உயர்த்தி கொண்டே செல்கின்றார் என்று பாருங்கள் இந்த துன்பங்கள் வருகின்ற பொழுதெல்லாம் சோதனைகள் வருகின்ற பொழுதெல்லாம் மனிதன் எப்பொழுது கடவுளோடு ஒன்று திறக்கின்றனோ அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வரும் கடவுள் அவனுக்கான ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கின்றார் பெரிய இடத்திலே வைக்கின்றார் என்று அந்த காலத்தில் எகிப்து நாட்டிற்கு எதிராக யாராலும் போர் கூட தொடுக்க முடியாது நினைத்திருந்தால் கூட யாராலும் அரசனாக இருக்க முடியாது ஆனால் இந்த துன்பங்கள் வழியாக அரசஸ்தானத்தளவிற்கு அவர் அழைத்து செல்லப்படுகின்றார் சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளை கடவுள் துன்ப வேலையிலே நம்மோடு இருந்து கொண்டிருக்கின்றார் எந்த துன்பமாக இருந்தாலும் நாம் இறைவனோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் இறைவன் சொல்கின்றார் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் துன்பம் வரும் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லுகின்றார் ஒன்று பேதர் ஐந்தாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தில் சொல்லுகின்றார் பேதர் சொல்லுகின்றார் கடவுள் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் எனவே உங்களுடைய கவலைகளை எல்லாம் விட்டுவிடுங்கள் விட்டு என்று சொல்லுகின்றார் கடவுள் ஒவ்வொரு நாளும் நம் மீது கவலை கொண்டுள்ளார் எனவே நம்முடைய கவலைகள் அனைத்தையும் நாம் அவரிடத்தில் விட்டுவிட்டு நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் அதே போன்று அது ஆறாவது வாசனத்திலே சொல்கின்றார் நீங்கள் வல்லமை கடவுளுடைய கரத்தின் கீழ் உங்களையே தாழ்த்துங்கள் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகின்றார் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் நீங்கள் உங்களை தாழ்த்துங்கள் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது உங்களை உயர்த்துவார் என்று சொல்லுகின்றார் இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நம்முடைய வாழ்க்கையிலே துன்பம் வரும் ஆனால் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நம் துன்பங்கள் அனைத்தும் தகர்த்தெறிந்து தகர்த்தெறியப்படும் இறைவன் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரையும் உயர்த்துவார் ஆனால் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எந்த துன்பமாக இருந்தாலும் சரி இறைவன் என்னை பாதுகாத்து கொண்டிருக்கின்றார் இறைவன் என்னை தேற்றி கொண்டிருக்கின்றார் என்பதை நாம் மறக்கக்கூடாது ஆண்டவர் சொல்வது போன்று துன்ப வேலையில் என்னை நோக்கி அழையுங்கள் நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று சொல்லுகின்றார் எனவே நம்முடைய துன்ப நேரத்தில் நாம் இறைவனை நோக்கி அழைப்போம் இறைவன் நமக்கு செவி கொடுப்பார் ஏற்ற காலம் வருகின்ற பொழுது நம்மை உயர்த்துவார் ஆமேன்